மனம் தெளிவடைவதே ஞானம். ஜென் கதைகள். பட்டாம்பூச்சியும் அதன் போராட்டமும். ஜென் துறவி ஒருவர் தன்னுடைய சீடர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்க நினைச்சாரு. தன்னுடைய சீடர்கள் எல்லோரையும் அழைச்சார். அவர்களுக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுக்க நினைச்சாரு. ஒரு பட்டாம்பூச்சி இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு காண்பிக்க நினைச்சார். அதனால் அவங்கக்கிட்ட ஒரு பட்டாம்பூச்சி கூட்ட காமிச்சு, இன்னும் சில மணி நேரங்களில் இந்த பூச்சி நீண்ட நேர போராட்டங்களுக்கு பிறகு வெளியே வரும், ஆனால் அதற்கு யாரும் உதவக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி மடாலயத்திற்குள்ளே போயிட்டாரு. சீடர்களும் அந்த பட்டாம்பூச்சி கூட்டையே பார்த்துட்டு இருந்தாங்க. பட்டாம்பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஓட்டை உடைச்சி வெளியே வர ஆரம்பிச்சது. ரொம்பவே கஷ்டப்பட்டது அந்த ஓட்டை உடைக்கிறதுக்காக. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சீடன் அந்த ஓட்டை லேசாக உடைச்சி விட்டா என்னன்னு சொல்லி லேசாக உடைச்சும் விட்டான். அப்புறம் அந்த பட்டாம்பூச்சி வெளியே வந்தது. ஆனால் வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பட்டாம்பூச்சி இறந்து போச்சு. இதை பார்த்த அந்த சீடனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த பட்டாம்பூச்சியோட இறப்பிற்கு நாம் காரணமாகிட்டோமோன்னு நினச்சி ரொம்ப துயரப்பட்டான். அழவும் தொடங்கினான். இந்த நேரத்தில் துறவி வந்தார். ஓட்ட உடைச்ச மாணவன் அழுதுகிட்டு இருந்தான். அவனை பார்த்து, நீ எதற்காக அழுகிறாய் அப்படின்னு கேட்டார். மாணவனோ நடந்ததை சொன்னான். பின் குரு அவங்கிட்ட, இயற்கை எதுக்கு பட்டாம்பூச்சிக்கு இப்படி ஒரு போராட்டத்தை கொடுத்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அது இப்படி ஒரு விஷயத்தை அனுபவிக்க காரணம், அதன் சிறகுகள் நல்லா வளர்றதுக்கும் தன்னை வலுப்படுத்திக்கிட்டு வாழ தொடங்கிறதுக்காகவும் தான். இதுதான் அதோட காரணம் அப்படின்னு சொன்னார். இதே போல் நாமும் நமது வாழ்க்கையில் இன்பமாக வாழ பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும். அதற்காக மனம் உடைஞ்சிடக்கூடாது. போராட்டங்களை சந்திக்க சந்திக்க தான் நம்மளுடைய மனம் வலுவடையும். அப்புறம் எதற்கும் துணிச்சலோடு போராடி வாழ்வில் முன்னேறலாம் அப்படிங்கிற அற்புதமான தத்துவத்தை மாணவர்களுக்கு உணர்த்தினார். நாம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். அதை நாம் துணிச்சலோடு எதிர்கொள்ளும் போது நம்ம மனம் வலிமையாகவும் பலமாகவும் நம்பிக்கையாகவும் மாறும். அந்த தைரியத்தோட நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். இயற்கையும் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நன்றி. ஓம் புத்தாய நமஹ.